எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்தியில எப்படி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் சொல்றதோட விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரியும். ஹிந்தியில வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு ஒரு சபா வந்து நடத்துறாங்க ஹிந்தி எக்ஸாம்ஸ். இதுல வந்து 9 எக்ஸாம்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பரிச்சயா அப்படின்ற ஒரு எக்ஸாம். இந்த பரிச்சயா அப்படின்ற எக்ஸாம் வந்து 5 வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்காக நடத்துறாங்க. அதுக்கப்புறம் 5 வகுப்புக்கு மேல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பிராத்தமிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா இந்த மாதிரி 8 எக்ஸாம்ஸ் தான் நடத்துறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிராத்தமிக் வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான். மத்தியமாவில இருந்து ராஷ்டிர பாஷா, மத்தியமாவுக்கும் ராஷ்டிர பாஷாவுக்கும் 2 பேப்பர். பிரவேசிக்காவில இருந்து 7th எக்ஸாம் வரைக்குமே 3 பேப்பர் வரும். இதுல வந்து 6th எக்ஸாமுக்கு வந்து 3rd பேப்பர் வந்து வைவா அப்படின்னு சொல்லுவாங்க. வைவா அப்படின்னா நேர்முக தேர்வு. ஹிந்தில அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 8th எக்ஸாமுக்கு பிரவீன் உத்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் பேரு. அந்த பிரவீன் உத்ராத்துக்கு வந்து மொத்தம் 4 எக்ஸாம் இருக்கும். இது வந்து 4th எக்ஸாம் வந்து வைவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹிந்திலே நேர்முக தேர்வு மாதிரி, ஹிந்தியில அவங்க கேட்பாங்க, நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது பிராத்தமிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா இந்த மூணுமே லோயர் அப்படின்னு சொல்லுவாங்க, லோயர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆகஸ்ட் பிப்ரவரி மாசத்துல முதல் வாரத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த எக்ஸாம் நடக்குது. காலையிலயும் மத்தியானமும் நடத்துறாங்க. அப்புறம் பிரவேசிக்காவில இருந்து 8th எக்ஸாம் வரைக்கும் ஆகஸ்ட் பிப்ரவரி மாசத்துல செகண்ட் வீக், செகண்ட் சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளும் நடத்துறாங்க. அடுத்ததா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஃபார்ம் எங்க கிடைக்கும் அப்படின்ற க்வெஸ்சன் இருக்குது. இந்த க்வெஸ்சனுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம் அதாவது பிராத்தமிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா இந்த 3 எக்ஸாமுக்குமே புக்குக்கு பின்னாடி ஃபார்ம் இருக்கும். நீங்க புக்கு வாங்கும் போதே இந்த ஃபார்மும் சேர்த்து பின்னாடியே பிரிண்ட் ஆகி தான் வரும். நீங்க புது புக் தான் இப்ப வாங்கி ஆகணும். ஏன்னா அந்த ஃபார்முக்காக நீங்க புது புக் வாங்கினாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இது வந்து நீங்க எந்த உங்க பக்கத்துல இருக்கிற நிறைய ஹிந்தி இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது, நீங்க அங்க போய் கேட்டீங்க இப்படி படிக்கணும் அப்படின்னாலே அவங்க அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லி இந்த புக்கையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. சில இன்ஸ்டிடியூட்ல வந்து அவங்க வந்து அந்த ஃபார்மை வந்து எடுத்து வச்சுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா ஃபார்ம் வந்து தொலைஞ்சிடக்கூடாது, பழசாயிடக்கூடாது, கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஃபார்மை எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நீங்க அது எக்ஸாம் டயத்துல மறுபடியும் அதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தருவாங்க ஃபில் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம 4th எக்ஸாம்ல இருந்து 8th எக்ஸாம் வரைக்கும் இது வந்து ஹையர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் எக்ஸாம்ஸ். இது வந்து சென்னை சபால இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே நடத்துறாங்க. இதுவும் வந்து சென்டர்ஸ் வந்து அங்கங்க வச்சு அந்தந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இதுக்கு வந்து ஃபார்ம் வந்து உங்களை நீங்க பக்கத்துல இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல உங்க நிறுவனத்தை கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்ல ஃபீஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இந்த எக்ஸாம் தொடங்குறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்லாம் நீங்க ஃபில் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்பதாக உங்களுக்கு வந்து அதனோட ஹால் டிக்கெட் கிடைக்கும். உங்க இன்ஸ்டிடியூட்டோட நிறுவனர் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, அதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட எக்ஸாம் நம்பர் இதெல்லாமே வரும், சர்டிபிகேட். அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒவ்வொன்றுக்கும் சர்டிபிகேட் வர்றதுக்கும் நீங்க அந்த ஹால் டிக்கெட்டை தொலைக்காம பத்திரமா வச்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க் கம்மியா இருக்குது, நான் நல்லா எழுதியிருந்தேன் ஆனாலும் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்க ரீவேலியூஷன் பண்றதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த 8 எக்ஸாமும் எழுதுனீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஹிந்தி பண்டிட் ஆயிரலாம். அதுல அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபாவில நீங்களும் ஒரு பிரச்சாரக்கா மாறிடுறீங்க. இந்த பிரச்சாரக்கா நீங்க அப்படின்னா நீங்க வீட்லயே டியூஷன் எடுத்துக்கலாம், ஸ்கூல்ல வந்து பார்ட் டைம்ல பணியாற்றலாம். இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.